ஆஹா, தளபதி என்ன கியூட்டா இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிடுறேன். தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தளபதி 64லேருந்து ஃபோட்டோஸ் ஒரு சிலது வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்றது தான் சொல்லும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ஃபோட்டோ தளபதி அவர்கள் ஒரு பெஞ்சில் வந்து செம்ம ஸ்டைலாக படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஸ்டைலாக படுத்துக்கிறத தாண்டி அவர் சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ், அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமராமேன் வந்து பயங்கர சீரியஸாக வந்து தளபதிக்கு அவர்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஒரு அண்ணா வந்து எப்பயுமே வந்து லைட்டு கம்மியாக இருந்தால் தெர்மாகோல் வச்சு லைட்டு காட்டுவாங்க, அது இன்னும் நல்லா நம்மளை எடுத்து காட்டும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தெர்மாகோல் வச்சு நம்ம தளபதிக்கு வந்து ஃபேஸ் கார்டு பக்கத்தில் அந்த லைட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் தளபதி செம்ம சிம்பிளாக செம்ம ஸ்டைலாக ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு அழகாக கையில் ஒரே ஒரு சின்ன காப்பு அந்த ஐடி கார்டோட அப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு செம்ம ஸ்டைலாக கெத்தா மாசா அப்படி உக்காந்துட்டு இருக்காரு. பார்க்கும் போதே சும்மா என்ன சொல்கிறது, அந்த ராஜ கலை அப்படின்னு தெரியுமா, அந்த ஒரு மாசில் இருந்தால் போல தளபதி செமையாக இருந்துச்சு. அப்படி இன்னொரு ஒரு பிக்கில் என்னென்னா வந்து ஒரு பெஞ்சில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பெஞ்சில் வந்து அழகாக வந்து அதே மாதிரி தான் ஐடி கார்டெலாம் போட்டு. முக்கியமாக என்ன இந்த ஒரு படத்தில் வந்து நோட் பண்ண விஷயம் வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆச்சு தளபதி அவர்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் இருக்க மாதிரி. இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து பிகில் படத்தப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் எடிட் பண்ணாங்க, இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ அதே ஹேர் ஸ்டைலில் தளபதி நடிக்கிறார் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தளபதிக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக ஏற்கனவே அவருக்கு வந்து நீங்களே பார்த்துருவீங்க, வயசு அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப யங்காக இருக்கார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு செம்ம ஸ்டைலான ஒரு தாடி, அதில் ஒரு செம்ம மாசான ஒரு கூலர்ஸ், எப்பயுமே தளபதிக்குன்னு ஒரு லுக்கு இருக்கும், ஒரு மாஸ் லுக்கு. அப்படியே கோபமாக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படி பார்ப்பார். அந்த ஒரு மாஸ் லுக்கோட அந்த பக்கம் அப்படி ப்ரொஃபைலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, செமையாக இருக்கார் அப்படின்றதான் சொல்லும். பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு, அப்படியே எட்டி பார்க்குறாரு, நம்மளும் அந்த ஃபோட்டோவில் வருவோமான்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து நம்மளுக்கே ஒரு ஆசை இருக்கும் தளபதி கூட ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி அவரும் அப்படியே வந்து கேமரா எட்டி பார்த்துட்டுருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோவே செமையாக இருக்குது. முக்கியமாக அந்த காலேஜோட அந்த ஒரு இடமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அதே மாதிரி இது வந்து ஒரு போராட்டத்துக்கான சீன் அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க. ஐ திங்க் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்கான சீனும் இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எதுவும் சாட்டு எப்பயுமே போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப அமைதியாக எப்படி நமக்கு ஜல்லிக்கட்டில் நடந்ததோ அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 64 கதை வந்து அனிதா அவர்களுடைய மரணத்தை குறித்து தான் வந்து இந்த கதை வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வதந்திகள்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய காலேஜில் என்னென்ன மாதிரியான அரசியல்லாம் நடக்குது, அவங்க எப்படி எப்படிலாம் நம்மளுடைய மக்களோட பணத்தை வந்து பிடுங்குறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பேசுறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் அனிதா அவர்களுடைய அந்த விஷயத்தை அவங்க வந்து முழுக்க முழுக்க கதையாக அவங்க பண்ணலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலயமாகவும் தெரிய வந்தது. இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு ஒரு தளபதி ரசிகராக எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அதில் எப்படி எப்படின்னா நீங்கள் தளபதி ரசிச்சிங்க, நீங்களே சொல்லுங்கள் அந்த ஒரு லுக்கு வேற லெவலில். உங்களுக்கு என்ன தோணுது தளபதியை பார்த்த உடனே அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு தளபதி அண்ணாவுடைய அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெய்லி தளபதி அவர்களை பற்றி ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வீடியோவில் நிறைய வீடியோ அவரை பற்றின எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கைண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்க வீடியோஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதையும் இந்த வீடியோவை பார்த்த மாதிரி அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களில் ஒரு நண்பனாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பா.